இந்த மாதிரி பெரிய காட்டுல சிங்கம் புள்ளி ஆடு மாடு எல்லாம் ஒண்ணா வாழ்றாங்க. அந்த கடையில இப்ப பாக்கும்போது அந்த கடையோட பேர் என்னன்னா கூடி வாழ்ந்தா கோடி நன்மை. வாங்க கடைக்குள்ள போலாமா? இந்த காட்டுல என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னு இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். ஜிராஃபி, சிறுத்தை, அப்புறம் லயன், ஆஹா புலி, புலி, ஒட்டகம், ஒட்டக சிவிங்கி, இது இது பனை வனத்துல வாழும். ஆமா, இதில் இந்த காட்டுல அவங்களோட பேரை இப்ப நான் சொல்ல போறேன். இந்த மிளகு பேர் வந்து மாடு, பாப்போம் ஜீப்ரா, மான், யானை, மாடு, ஆடு. ஆடு மாடு மாடு ஆடு திக்கெஸ்ட் ஃப்ரெண்டு. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஜாலி இந்த சிங்கராஜா நம்ம காட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனாரு. சிங்கராஜாக்கு சம பசி, இப்ப வராரு. இங்க பார்த்தா ஆடு மாதிரி எல்லாம் இருக்காரு. யாருன்னா ஒருத்தவங்களை சாப்பிட்டே ஆகணும்னு வர்றாரு. திடீர்னு பார்த்தா எல்லாம் சுத்தி வளைச்சிட்டாங்க. சிங்கராஜால பிறக்க முடியல. சிங்கராஜாவை அட்டாக் பண்றாங்க எல்லாம். அவரால் பிறக்க முடியல. அவரும் எடுக்கிறாரு ஓட்டுட்ட ஓடாரு ஓடாரு. வந்துட்டு சிங்கராஜா வந்துட்டு அந்த அஞ்சு பேர்கிட்ட அடி வாங்கிட்டு போனதுனால இவங்க அஞ்சு பேர் ஒன்னா சேர்ந்தா நம்ம தோத்துருவோம். ஸோ இவங்க ரெண்டு இவங்க அஞ்சு பேரையும் நம்ம வந்துட்டு சூழ்ச்சி பண்ணி நம்ம இவங்களை பிரிக்க வச்சாதான் ஒருத்தரையா சாப்பிட முடியும்னு அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துச்சு. சிங்கம் வந்து சூழ்ச்சி பண்ணி எல்லா விலங்கையும் பிரிச்சு விட்டுடுச்சு. இதுக்கு மேல எல்லாம் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. இதுக்கு மேல என்ன நடக்க போறோம்னு தெரியலையே. வாங்க பாப்போம். சமயம் நினைச்சு எல்லா விலங்கையும் வேட்டையாயிடுச்சு. இப்ப யாராவது வந்துட்டு இந்த கதையில என்னன்னா சிங்கராஜா வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா விலங்கையும் பிரிச்சு விட்டுருச்சு. அதனாலதான் இந்த உயிரிழப்பே நடந்தது. ஸோ அதனால நாமளும் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி சொல்றாங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து ஃப்ரெண்ட்ஸையோ ஃபேமிலியோ எதையுமே தப்பா நினைக்காம அவங்க கிட்ட இருக்கிற இதுவும் மட்டும் கேட்டுக்கிட்டு நம்ம வந்துட்டு செயல்படணும். கோயில் நம்ம இந்த கல்லு என்ன புரிஞ்சிருக்குன்னு நீங்க கமெண்ட் சொல்லுங்க. இப்ப நான் சொல்றத கேளுங்க. நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கோம்ல, அப்ப நம்மளுக்கு ஒரு பலம் கிடைக்கும். அதே நம்ம தனித்தனியா சண்டை போட்டு பிரிஞ்சிட்டோம்னா எல்லாம் நம்மளை நசுக்கி மேய்ச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனாலதான் இந்த கடையில மீனிங் வந்து கூடி வந்தா கோயில் நன்மை. பாட்டிங்கல்ல சிங்கம் சூழ்ச்சி பண்ணி எல்லாரையும் பிரிச்சு விட்டு எல்லாரையும் சாப்பிட்டுச்சு. அந்த மாதிரி நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டு போகக்கூடாது. சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் சர்ச் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ. பாய் 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 பாய்.